நான் இப்போ டாக்டர்ஸ் கிட்டே கேட்க போகிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ரத்தம் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் சார், சொல்லுங்கள் சார். ரத்தம் தான் உயிருக்கு ஆதாரமே. அந்த ரத்தத்தில் சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட் அணுக்கள்னு இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அதை வேறு வேறு பார்ட்ஸுக்கு எல்லாம் ஹார்ட், லிவர், பிரெயின்லாம் எடுத்துகிட்டு போகுது. இந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான வேலை வந்து சிகப்பணுக்கள், ஹீமோக்ளோபின். அதே மாதிரி வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம். வெள்ளை அணுக்கள்னா இஸ் அ டிஃபென்ஸ். நம்மளுடைய உடம்புல எதிர் சக்தி, எதிர்லேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி, ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா, அதை வந்து தடுக்கிறது. அதுதான் வெள்ளை அணுக்களுடைய வேலை. அடுத்தது பிளேட்லெட் அணுக்கள்னு சொல்கிறோம், தட்டணுக்கள்னு சொல்லுவோம். அது இந்த பிளேட்லெட் அணுக்கள் 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம். அதனுடைய வேலை என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு அடிபடுறது, உடனே பேண்டைட் போட்ட மாதிரி, ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி, அது உடனே அங்கே பிளட்லெட் ப்ளக்னு ஃபார்ம் ஆகும். அந்த பிளேட்லெட் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு டெம்பரரி ப்ளக், அது டெம்பரரி தான். உடனே அதுலேருந்து வர கெமிக்கல்ஸ்னால அந்த ஃபைப்ரினோஜன்றது, ஃபைப்ரின் வந்து ஃபைப்ரின் மாதிரி ஒரு நார் சத்து மாதிரி, அது வந்து அடைச்சி ஃபைனலாக அந்த இது சீல் ஆகிடுறது. பாசுமணி சார் கிட்ட, உங்ககிட்ட எப்போவுமே நான் ஒரு வித்தியாசமான கேள்வி தான், ரத்தத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன? இந்த விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எப்படி வந்து ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஹீமோக்ளோபினுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அஃபினிட்டி இருக்கோ, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு போய் வெளியே அனுப்புறதுக்கும் அஃபினிட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் நல்லதை உள்ளே எடுத்துக்கிற அஃபினிட்டி ரத்தத்துக்கு வந்து 1 பங்குன்னா, கெட்டதை வெளியே எடுத்து தள்ளுறது 20 பங்கு இருக்குது. இப்போ சிகரெட் குடிக்கிறாங்க இல்லையா, கார்பன் மோனாக்சைடு, அதை இழுத்துக்கிற சக்தி வந்து 200 பங்கு இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய மனுஷ மனசு மாதிரி, மனிதனுடைய குணம் மாதிரி ஹீமோக்ளோபினுக்கு ஒரு கேரக்டர், அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு உருவம் இல்லையோடைய, அது ஓடிட்டே இருக்கிறது. பிளட் இஸ் தர் ஆர்கன். எக்ஸலன்ட் டாக்டர் திவ்யா. நிறைய செல்ஸ் இருக்குது, பிளட்டில் இருக்குது, ஆர்கன்ஸில் இருக்குது, நிறைய செல்ஸ் இருக்குது. எல்லா செல்ஸ்க்கும் அது உற்பத்தி ஆகிற கெப்பாசிட்டி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் இருக்குது, ஆனால் பிளட்டுக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஜென்ரலாக 1 வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ ரத்த தானம் பண்ணலாம், ஆனால் அது மாதிரி எல்லா ஆர்கன்ஸையும் தானம் பண்ண முடியாது. காமனாக பிளட்டுன்றது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த அண்டர்லைங் டிசீஸ். இப்போ நம்ம வந்து ஒரு பிளட்டுன்றது எனி நம் டைப் ஆஃப் டிசீஸை உடம்புல இருக்கலாம், அது ஃபஸ்ட்டு ஈஸியாக வெளிப்படுற இடம் வந்து பிளட்டுன்னு ஈஸியாக சொல்லலாம். ஸோ அதனால தான் பிளட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வெஹிக்கல் டு அண்டர்ஸ்டாண்ட் மெனி அண்டர்லைங் டிசீஸ். எனக்கு ரத்தத்தில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரத்தத்தோட தட்ப வெப்பநிலை மாற்றம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் உடம்பை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த தெர்மோஸ்டாட் மாதிரி, நீங்கள் ஒரு சூடான பகுதிக்கு போனீங்கன்னா ரத்தத்தோட டெம்பரேச்சர் அதே தான் இருக்கும், ஒரு பனி இடத்துக்கு போனீங்கன்னா ரத்தத்தோட டெம்பரேச்சர் அதே தான் இருக்கும். இதனால தான் நம்ம வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், பாலூட்டிகள் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு நம்மளை நம்ம சொல்லிக்கிறோம். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப என்னென்ன காமனான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஒரு ரத்த அணு, சிகப்பு அணுனுடைய சைஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு நம்மளுடைய கைரேகை மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒரு செல்லுடைய சைஸ் வந்து ஒரு ஒரு நம்பர் சொல்லுங்கள், 90 அப்படின்னாக்கா, இன்றைக்கி 90னாக்கா எனக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் 90 தான் இருக்கணும். இரும்பு சத்து உடம்புல கம்மியாக என்னுடைய சாப்பாட்டில் குறைஞ்சாலோ, இல்லை ரத்தப்போக்குனால வந்து இப்போ பெண்களுக்கு மாதவிடாய், அடிக்கடி கர்ப்பமாகிறது, இல்லை பெருங்குடலில் வியாதி, இல்லை மூலத்தில் நிறைய ரத்தம் போகிறது மாதிரி, ரத்தம் போகுதுன்னு அவங்க அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த பிளட் டெஸ்ட் காமிச்சு கொடுத்துரும். ரெட் செல் கவுண்ட் வந்து 5 மில்லியன் பெர் கியூபிக் மில்லிமீட்டர். ஸோ நீங்கள் வியக்கிறதுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்கள் என்ன கூட நம்ம உடம்புல ரெட் செல்லை விட கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ ரத்த அணுக்கள் 120 நாள் வேலை செய்யும். அதனுடைய சைஸ் குறையும் பொழுது எண்ணற்ற தகவல்களை சொல்லுது. அதை வச்சுட்டு அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, இல்லை இன்னொரு புரதம் ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்கான்றது, அந்த மாதிரி ஒரு மிக அழகான, எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகணுன்ற ஒரு பாதையை மிக ஆரம்பத்திலே காட்டக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் வந்து பிளட் டெஸ்ட்டில் ஆரம்பத்திலே, அது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் கரெக்டான பாதையில் போகும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தவறான இருக்கு. நான் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். உங்கள் கையில் ஒரு சின்ன கட், ஒரு பென்சில், ஒரு பிளேட், ஒரு ஷார்ப்னர், இல்லை ஒரு கத்தி எதாவது பட்டுச்சுன்னா உடனே எல்லோரும் என்ன பண்ணுறோம், எல்லாம் வாயில் வைக்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வைக்கலாமா கூடாதா? வைக்கலான்றவங்களாம் கை தூக்குங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே சரிங்க செய்யலான்னு. சார் இந்த மாதிரி ரொக்சோனில் வைக்கலாமா வாயில் வரல? இல்லை, இப்போ அதில் வந்து மெயின் சயின்ஸ், தெர் இஸ் நோ சயின்ஸ் பிஹைண்ட் தட். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கை வெட்டப்பட்டால் கை அந்த நம்ம வாயில் வைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. முக்கியமாக நம்ம கையிலேயே வந்து முக்கியமான எல்லா விதமான டிஃபென்ஸ் மெக்கானிசமும் இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்ன மாதிரி பிளேட்லெட் ப்ளக், அதுதான் ஒரு டெம்பரரி ப்ளக். எனி கட் உடனே அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு ப்ளக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணும். ஃபர்தராக வந்து நம்ம உடம்புல இருக்க கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் லிவரில் உற்பத்தி ஆகுது. ஏதாவது ப்ளீடிங் வரந்தால் அந்த உடனே அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகிரும். சார் சொன்ன மாதிரி ஒரு நார் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த நார் வந்து எப்போ உங்களுடைய கட்டை சீல் ஆகுதோ
அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரத்தம் நின்று போயிடும். ஸோ இதை நம்ம வந்து வாயில் வைக்கிறதுனாலையோ இல்லை கர்ச்சீஃப் போடுறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது.